இன்னைக்கு எழுத்தாளர் பி சி பாலசுப்ரமணியம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ் கார்டன் இல்லத்திலேயே சந்திச்சு பேசியிருக்காங்க. பி சி பாலசுப்ரமணியம் பற்றி நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து சமீபத்தில் ரஜினிஸ் மந்த்ராஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு கூட கார்த்திக் சுப்பராஜ் உள்ளிட்ட நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதை ஒரு விழாவாகவே பண்ணியிருந்தாங்க. பி சி பாலசுப்ரமணியம் வந்து இன்றைக்கி அவங்க மனைவி கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட அந்த ரஜினிஸ் மந்த்ராஸ் புக்கையும் காமிச்சு தலைவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க. பி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் போட்டிருந்த அந்த டி ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. ஸோ அதுக்கும் ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்துருந்தார் பி சி பாலசுப்ரமணியம். அவர் நண்பர்களில் ஒருத்தரான ராஷ்மி வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்களாம். அதையும் தலைவரை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்க்க போனோம், தலைவரை மீட் பண்ணோன்னா அந்த அன்னைக்கு இந்த ஷர்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து அப்படியே வச்சுருந்துருக்காரு. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு பி சி பாலசுப்ரமணியம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தலைவரோட ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்குது.